அவன் புகழ் பாடுவோம் இனமே. இன்னைக்கு பூஜை பிரம்மானந்தம். நீ பூஜை பண்ணும்போது பகவான பார்த்துட்டே இருந்தனா, என் கண்ணுக்கு ஆனந்த தாண்டவம் பண்றாமலே இருக்கும். அந்த இடத்த பூஜைக்கு கேட்கணும். என்னடா அது ஆரம்பிச்சுட்டானுங்க, ஆரம்பிச்சுட்டாருங்க சும்மா. யாரா என்னடா? வயல வந்து பாருங்க சும்மா. இந்த வயலுக்கு தாங்க எல்லாம் சிவசிவான்னு தலைகால் தெரியாம கும்மா நடிக்கிறானுங்க. தண்ணி பாய்ச்சல, பருப்பு விட்டல, ஹோட்டல் போட்டா போல கிடக்குதுங்க. என்னடா இப்படி செய்யறீங்க? யசமா வந்து திட்டு வர சொன்னனுங்க, இன்னும் அடிக்க வரானுங்க. அங்க நின்று ஆபத்து வந்துடும் ஓடியாந்துட்டு யசமா. ஆண்டே, என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. என்ன தடிப்பாயில உத்தரவா? சிதம்பரம் ஆண்டே, நான் தங்கள் அடிமை. என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோக்குமே. என்ன அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க சொல்லுங்க. என்னமோ ஆசைப்படுறேன், போனோம்னா போச்சு. உங்களை ஏன் இப்படி இப்படி தான் முடிக்கிறேன்? அவனை போக சொல்லிட்டா நாமளும் போக வேண்டியதுதான். அவன் கைராசி உனக்கு தெரியாது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாவளை. நந்தம் ஒருத்தம் நம்ம பண்ணையில் இருக்கானேன்னு நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கேன் தெரியுமோ? வேலையில் எவ்வளவு அக்கறை, எங்கிட்ட எவ்வளவு பக்தி விசுவாசம். அடியே, நான் அவனை அடிக்கிற போது கூட உங்க கை வலிக்குமேன்னு கேட்டாண்டி. அப்படி உள்ளவனே அடிப்பாளோ? உடம்பெல்லாம் கவுறு கவுறா தடிச்சு கிடக்கு. என்னால சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. மறுபடியும் போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆண்ட மனசு கலைகிடும், போக சொல்லிடுவார். அப்பா அங்க போறாரு, இன்னும் அடிச்சு போட்டு போறாரு, அடிச்சுக்கோ. அவர் அடிச்சா என்னம்மா? அடிக்கிற கையா அதான், அணைக்கிற கையா அதான். அடிபட்டு சாவினங்கறியா? செத்த என்ன, அவர் உத்தரவு கொடுத்தா சில்லைக்கு போய் தரிசிப்பேன். இல்லையானால் அவர் கையாலேயே அடிபட்டு அவர் காலடியிலேயே சாவேன். ஆண்டே, ஆண்டே, ஆண்டே! அந்த தில்லைநாதனை காணாம என் உயிர் தரிக்காது. ஒரு தரம் போக உத்தரவு கொடுங்க. என்ன நீங்கள் அடித்து கொண்டாலும் சரி, நீங்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும். நீங்கள் கிருபி செய்யாவிட்டால்
உங்கள் காரணிலேயே இந்த பிராணனு போக்கு. நந்தா, நீ சிதம்பரம் போலாண்டா. ஆண்டே, போகலாமா? போகலாம். ஐயனே, இன்றுதான் என் ஜென்மம் சாவல்யம் அடைந்தது. ஆனா ஜம்பு, வேண்டா, நமக்கு மொத்தம் எத்தனை வேலி நிலம்? மொத்தமா 40 வேலி. ஏன் நந்தனுக்கு நல்லா தெரியுங்க. நந்தா, நம்ம 40 வேலி நிலத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சுவிட்டு நீ சிதம்பரம் போ. ரொம்ப சரிங்க. ஆண்டே, நீ வேலையை முடி, குஷாலா போ. நான் வேண்டாம் இல்லை. ஆண்டே, என்னை அடியுங்கள், கொல்லுங்கள். முடியாத காரியத்தை செய்ய சொல்லுகிறீர்களே. 40 வேலி எப்ப நடுறது? எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது? எப்ப நான் சிதம்பரம் போறது? வார்த்தையை தட்டி பேசாத. வேலையை செய்து முடிஞ்சு விட்டு மகராஜனா போயேன். ஆண்டே, ஆண்டே, சிவசிதம்பரம். கண்கட்டு புத்தியாண்டா இருக்கு.
பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனம் அண்டே.